வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை ஆடுகளத்தில் முதன் முறையாக டெஸ்ட் போட்டியில் வந்து ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து சூப்பராக சதம் அடித்து இந்தியனுடைய ஸ்கோரை வந்து உயர்த்தி வந்துட்டுருக்காரு. அதை பற்றி தாங்க இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப உற்சாகத்தோடு பார்த்தீங்கன்னா இந்தியனி வந்து கிளம்புறங்கனாங்க. இந்தியனுக்காக வந்து பிச்செல்லாம் மாற்றி ஸ்பின் பவுலிங்க்கு வந்து எடுபடுற மாதிரி வந்து எவ்வளோ விஷயங்களை வந்து மாற்றி தான் பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து இந்தியனி கிளம்புறங்கனாங்க. டாஸும் ஜெயிச்சாங்க, விராட் கோலி பேட்டிங் வந்து தேர்வு பண்ணார். ஆனால் சுமன் கில் வந்து ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆனார். அடுத்து வந்து புஜாரா 21 அவுட் ஆனார். அடுத்து விராட் கோலி வந்து டக் அவுட் ஆகி வெளில போனார். ஒரு புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் மட்டும் வந்து ஒரு 80 ரன் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிரடி காமிச்சிட்டு வந்தார். 80க்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவானார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா 47 பந்துகளிலே பார்த்தீங்கன்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து அரை சதம் வந்து அடிச்சிட்டாரு. அதன் பிறகு வந்து 80 தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து ஆட ஆரம்பித்தார். இதில் பார்த்தீங்கன்னா 130 பந்துகளில் வந்து சதம் அடித்து சூப்பராக வந்து ரோஹித் சர்மா வந்து அசத்திருக்காரு. 14 பவுண்டரி வந்து அடிச்சிருக்காரு, 2 சிக்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. இது வந்து ரோஹித் சர்மாவுக்கு பார்த்தீங்கன்னா 7வது டெஸ்ட் சதம். அதில் வந்து இங்கிலாந்து அணிக்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து முதன்முறையாக ரோஹித் சர்மா வந்து சதம் அடிக்கிறாரு. அதே மாதிரி வந்து சென்னை ஆடுகளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ரோஹித்துக்கு வந்து டெஸ்ட் போட்டியில் வந்து முதல் சதம். சென்னை ஆடுகளை முழுக்கவே வந்து ரசிகர்கள் வந்து ஏராளமான பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் வந்து சதம் அடிக்கிறப்போ ரோஹித் ரோஹித் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் வந்து சேர் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்களோட வந்து போட்டி வந்து சென்னை ஆடுகளத்தில் வந்து நடக்குது. ஃபேன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித்துக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித்துடைய சதத்தில் வந்து இன்னும் ஒரு சில சாதனை துளிகளும் இருக்குங்க. அதாவது வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆரம்பித்ததுலேருந்து இது வந்து 4வது சதம். ரோஹித் சர்மா வந்து ஆஸ்திரேலிய தொடரில் வந்து கொஞ்சம் சறுக்குனார் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 13 இன்னிங்ஸில் வந்து இது வந்து ரோஹித்துக்கு வந்து 4வது சதம். கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் வந்து ஆடி வந்துட்டு இருக்காரு. இந்த 13 இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 800 ரன்கள் கிட்ட வந்து ரோஹித் வந்து அடிச்சிட்டாரு. ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 66 வந்து வச்சிருக்காரு. ரோஹித் வந்து டெஸ்ட் போட்டிக்கெலாம் வந்து சரி வர மாட்டாருங்க, ராகுலையோ மயங்க அகர்வாலோ தான் வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோஹித் வந்து அவருடைய சதத்தின் மூலமாக சூப்பராக வந்து ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காரு. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.